தேசியமும் தெய்வீகமும் இருக்கக்கூடிய இந்த பகுதி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு தொல்லை. நடந்தது பாராளுமன்ற தேர்தல் அல்ல, நாடாளுமன்ற தேர்தல் என்று. எப்படிப்பட்ட சமுதாயத்தை ஒரு இழிவுக்கு உள்ளாக்கி அந்த சமுதாயத்தை தொடர்ந்து கேவலப்படுத்தக்கூடிய கட்சினா திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்கள் குறிப்பாக கலைஞர் கருணாநிதி அவர்கள். அதன் பிறகு 1971 இங்கே தேர்தல் பிரச்சாரம் நடந்த பொழுது பிரச்சாரத்துக்கே கருணாநிதி அவங்க வரல. ஏங்கையா பிரச்சாரத்திற்கு வரவில்லை என்று கேட்ட பொழுது, நெல்லை எங்கள் எல்லை, குமரி எங்கள் தொல்லை என்று சொன்னார். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை, கருணாநிதி அவர்களை பொறுத்தவரை, தேசியமும் தெய்வீகமும் இருக்கக்கூடிய இந்த பகுதி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு தொல்லை. அவர்களை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய எல்லை என்பது நெல்லையிலே முடிகிறது, குமரியிலே இல்லை என்பது இன்னும் திமுகவினுடைய ரத்தத்தில் இருக்கிறது. சகோதர சகோதரி, அவர்கள் இங்கே வந்து அரசியல் கட்சியாக உங்களிடம் பேசும் பொழுது எங்கேயோ ஒரு இடத்துல நெஞ்சு வெதும்புகிறது. இப்படிப்பட்ட பொய்யை சொன்னவர்களை மக்கள் எந்த காலத்திலும் கூட மன்னிக்க கூடாது என்பதற்காக மறுபடியும் சொல்லுகின்றேன். 1971 கருணாநிதி அவர்கள் சொன்னார், நெல்லை எங்கள் எல்லை, குமரி எங்கள் தொல்லை என்று சொன்னார். இதே மண்ணுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதே மண்ணிற்கு 2021 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதே மண்ணுக்கு வந்தாங்க. குமரி மாவட்டத்தை தன்னுடைய சொந்த மாவட்டமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டாடினார். தன்னுடைய இரத்த சந்தங்களை பார்ப்பது போல சந்தோஷத்திலே குமரி மண்ணிலே இருந்தார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எங்கே, தமிழகத்தினுடைய திமுகவினுடைய ஆட்சியாளர்கள் எங்கே, இதை நீங்கள் அனைவருமே உணர்ந்திருக்கின்றீர்கள் எனக்கு தெரியும். அதனால் தான் நடக்கப் போகின்ற 2024 பாராளுமன்ற தேர்தலிலே நிச்சயமாக காஷ்மீர் முழுவதுமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பிக்கள், குமரி மண்ணில பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பியை நீங்கள் புதிய பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கை முழுமையாக நமக்கு இருக்கிறது. சகோதர சகோதரிகள், மீனவ நண்பர்கள், மீனவ சகோதர சகோதரிகள் இங்க வந்திருக்கீங்க, நிறைய பேர் இருக்கீங்க. இந்தியாவிற்கு மீனவர்கள் இல்லாமல் எந்த ஒரு நாடுமே வளர்ச்சி அடையாது. இன்னைக்கு உண்மையாலுமே இந்தியாவில் மீனவர்களுடைய தந்தை அப்படின்னு யாரை கேட்டீங்கன்னா, இந்தியாவிற்கு தந்தை இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம், ஆனால் மீனவர்களுடைய தந்தை யாருன்னு கேட்டீங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர். நீங்கள் கேட்கலாம், அப்படி நரேந்திர மோடி ஐயா என்னங்க ஐயா பண்ணிட்டார் 9 எதற்காக மீனவர்களுடைய தந்தை நரேந்திர மோடி அவர்களுடைய பேரை சொல்கிறீங்கன்னா, நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க. முதல் முதலாக சுதந்திர இந்தியாவிலே மீனவர்களுக்கு மீன் வளத்திற்கு தனியாக ஒரு அமைச்சரவை உருவாக்கியது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். பிப்ரவரி ஐந்தாம் தேதி 2019 இந்திய அரசு மீன் வளத்திற்காக மீனவர்களுக்காக தனியாக ஒரு அமைச்சரவை உருவாக்கியது. அதிலும் பெருமை தமிழ்நாட்டிற்கு. அதனுடைய இணையமைச்சராக நம்முடைய அண்ணன் எல் முருகன் அவர்களை இணையமைச்சராக டெல்லியிலே அமர்த்து அழகுபடுத்திய பெருமும் நம்முடைய கட்சிக்கு இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய மீனவ சொந்தங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி நாம் ஒரு நன்றியை சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, வரலாறு காணாத மீன் உற்பத்தி இந்தியாவில் நடந்திருக்கிறது. 2013-14 நாம் ஆட்சிக்கு வந்த பொழுது இந்தியாவினுடைய மொத்த மீன் உற்பத்தி 96 லட்சம் டன் இந்தியாவினுடைய மொத்த மீன் உற்பத்தி 2014. 2022-23 இந்தியாவினுடைய மொத்த மீன் உற்பத்தி 174 லட்சம் டன். அதாவது 9 இந்தியாவினுடைய மீன் உற்பத்தி என்பது 81% உயர்ந்திருக்கிறது. 96 லட்சம் டன்னிலிருந்து மீன் உற்பத்தி
174,00,000 டன்னுக்காக நம்முடைய மீனவ சொந்தங்கள் உயர்த்தியிருக்கின்றார்கள். அனைவரின் சார்பாக குமரியில் இருக்கக்கூடிய எல்லா மீனவ சகோதரர்களுக்கும் நாம் நன்றி கடன் செலுத்தக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது. சகோதர சகோதரிகள், மீன் உற்பத்தியில் நம்முடைய மீனவ சொந்தங்கள் உலகத்தினுடைய 3வது பெரிய நாடாக இந்தியாவை உயர்த்தியிருக்கின்றார். சைனாட்ட கடல் இருக்கு, ரஷ்யாட்ட கடல் இருக்கு, அமெரிக்காட்ட கடல் இருக்கு, பெரிய நாடுகள் அனைவரிடமும் கடல் இருக்கு, பெரிய கப்பல் இருக்கு, உலகத்தில் எங்கு வேண்டுமானாலும் சென்று மீன் பிடிக்கக்கூடிய திறன் இருக்கு. மோடி அவர்கள் வந்த பிறகுதான் நம்முடைய மீனவ சொந்தங்களுக்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய திறமையும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய தகுதியும் உயர்த்தி இன்னைக்கு உலகத்தில் மீன் பிடிப்பில் 3வது பெரிய நாடாக நாம் உயர்ந்திருக்கின்றோம். சகோதர சகோதரிகளே, சாதாரண வேலை